வேலையிலே கொண்டு வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் கேட்டுக் கொள்கிறேன். இன்றைக்கு இது இதனாக இந்த பிரிண்ட் மீடியா என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அச்சு இதனாக இது வெளிவந்திருக்கிறது. ஆனால் நாம் இன்னொரு யுகத்திலே, இன்றைக்கு நாம் மின் யுகத்திலே இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட இ மேகசின் என்று சொன்னாரே நம்முடைய எக்ஸ்லோரா நிறுவன அவர்கள். எனவே இன்றைக்கு இ மேகசின் என்கின்ற அந்த தளத்திற்குள், அந்த மின் தளத்திற்குள் நாம் செல்ல வேண்டிய அந்த கடப்பாடு இருக்கிறது. எனவே ஆன்லைன் மேகசின் என்று சொல்லக்கூடிய, இ மேகசின் என்று சொல்லக்கூடிய அடுத்த நிலைக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு யார் முன் வருகிறார்? அல்லது மருத்துவர் பிரதாப் அவர்களே அந்த முயற்சி எடுக்கிறாரா, அல்லது அதிலே ஆர்வம் கொண்ட இன்னொரு இளைஞர் வருகிறாரா? நிச்சயமாக உங்களுக்கு களம் தயாராக இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு கூட, இன்றைக்கு கூட இந்த இதழினுடைய ஒரு தொடக்க நிகழ்வாக, வெளியிடக்கூடிய நிகழ்வாக இது அமைந்திருந்தாலும் கூட, நம்முடைய மூத்த வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த தலைப்பே மாறுகின்ற களமே மாறி போனதை போல, நாம் எதற்காக இங்கே வந்தோம், இந்த இதழ் வெளியிடக்கூடிய நிகழ்வா இது என்கின்ற அளவிற்கு முழுக்க முழுக்க அரசியல் மாற்றத்தை பற்றியெல்லாம் இன்றைக்கு அவர் பேசினார். அது ஒரு காலத்தினுடைய அவசியமாக எல்லோருமே உணர்கிறார்கள். அதிலே மாற்றம் இல்லை. எனவே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு உலகம் எந்த உலகம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்கிறோமே, உலகெங்கும் பூமி பந்தெங்கும் சென்றிருக்கிறார்களே நம்முடைய மக்கள். அவர்களெல்லாம் உலகெங்கும் எதிர்பார்க்கிறார்கள். யாரிடத்திலிருந்து? மக்கள்வாதியிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு கூட அதனுடைய முகப்பு, அந்த பட முகப்பு படமாக இருக்கிறது அல்லவா, அந்த படம் கூட பாண்டிச்சேரியிலே. நான் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக அந்த பேசிய அந்த புகைப்பட, அந்த காட்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த முகப்பு, அந்த அட்டைப்பட, அந்த படமாக இருக்கிறது அல்லவா, அந்த பாண்டிச்சேரியிலே நாம் பார்த்தோம். 3 மாதங்களுக்கு முன்பாக இன்றைக்கு நாம் பார்த்தோம். எல்லோருக்குமே தெரியும் அதை. அதனுடைய அந்த அட்டைப்பட அந்த புகைப்படத்திலே அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். பாண்டிச்சேரியிலே எப்படி எதிர்பார்ப்பு இருக்கிறது? அன்றைய தினம் நாம் தஞ்சாவூரிலே கூட்டத்தை முடித்துவிட்டு சீர்காழிக்கு வருகிறோம். சீர்காழியிலே 4 மணிக்கு கூட்டம். அங்கே ஆயிரக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்களிடத்திலே நாம் பேசுகிறோம். பேசி முடிக்கின்ற பொழுது 5:30. எனவே நாம் சென்னைக்கு வர வேண்டும். சென்னைக்கு வருகின்ற பொழுது பாண்டிச்சேரியை கடந்துதான் வர வேண்டும். எனவே பாண்டிச்சேரியிலே இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள்வாதி தோழர்கள் அவர்களை சந்தித்து ஒரு சிறு கூட்டமாக அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்தால் இந்த கூட்டத்திலே பேசிவிட்டு வரலாம் என்று நான் திட்டமிட்டு நான் பாண்டிச்சேரியை கடக்கிற பொழுது இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். எனவே நம்முடைய தம்பிகள், குரணமுதன் போன்ற தம்பிகள் எல்லாம் அங்கே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வதாக அவர்கள் சொன்னார்கள். எனவே நான் 5:30 முடித்தேன். பாண்டிச்சேரியிலே 6 மணிக்கு கூட்டம் என்பதாக திட்டமிடப்பட்டது. ஆனால் அங்கே செல்லுவதற்கு 8:30 ஆகிவிட்டது. நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பாண்டிச்சேரியிலே ஒரு 100 பேர் அல்லது 200 பேர் இருப்பார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். பாண்டிச்சேரி கடற்கரையிலே கூட்டம். எனவே நான் பாண்டிச்சேரி பக்கம், நான் அந்த பக்கம், அந்த பாண்டிச்சேரியிலே படி செய்ததும் இல்லை, பாண்டிச்சேரி நோக்கி பயணித்ததும் கிடையாது. எனவே இங்கே யார் பெரும் கூட்டம் திரளப்போவது இல்லை, 100 பேர் அல்லது 200 பேர் வந்திருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாண்டிச்சேரி கடற்கரைக்கு நாங்கள் சென்றால் ஏறக்குறைய 5000 இளைஞர்கள் அங்கே இருக்கிறார்கள். 5000 நாங்கள் எதிர்பார்க்காத பெரும் கூட்டம், நாங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய கூட்டம், உணர்ச்சிகரமான கூட்டமாக அந்த பாண்டிச்சேரி கடற்கரையில் அப்படி ஒரு கூட்டம். எனக்கு கூட வேலையிலே ஏறியதற்கு பிறகு உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு கேட்டேன், இது நம்முடைய கூட்டம் தானா அல்லது வேறு ஒரு கூட்டத்திற்கு என்னை கூட்டிக் கொண்டு வந்து விட்டீர்களா என்றெல்லாம் நான் கேட்டேன். எனவே நான் தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே நான் பணி செய்திருக்கிறேன். பாண்டிச்சேரி பக்கம் சென்றது இல்லை, எங்கே பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கூட பாண்டிச்சேரியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட சகாயத்திற்காக அல்ல, தனிப்பட்ட சகாயம் என்கின்ற IAS அதிகாரிக்காக இல்லை, மாறாக நாம் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த நேர்மை என்கின்ற அந்த ஒளி விளக்கு இருக்கிறது அல்லவா,
அதனுடைய தாக்கம், அதனுடைய எதிர்பார்ப்பு. பிறகு நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழகத்தை தாண்டி அது பாண்டிச்சேரி மட்டுமல்ல பூமி பந்தங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்றைக்கு பெரிய அளவிற்கு எதிர்பார்க்கிறார்கள், யாராவது வரமாட்டார்களா, என்னுடைய சமூகத்தை காப்பதற்கு, தமிழ் சமூகத்தை காப்பதற்கு, வழிகாட்டுவதற்கு யாராவது வரமாட்டார்களா என்கின்ற ஏக்கம் இருப்பது எனக்கு புரிகிறது, புரிகிறது. எனவே நான் சொல்லுவது எல்லாம் மக்கள்வாதம் இருக்கிறது, தமிழ் சமூகத்தை காப்பதற்கு மக்கள்வாதம் இருக்கிறது என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை. நான் சொல்லுவது எல்லாம் நாம் வருகின்ற அந்த அணுகுமுறை இருக்கிறது அல்லவா, வருகின்ற வழி. நாம் சமூகத்திலிருந்து பணியை தொடங்குவோம், அரசியலிலே அது முடியலாம் என்பதுதான் நான் சொல்லுவது. சமூகத்திலிருந்து தொடங்குவோம். எனவே நாங்கள் தமிழ் சமூகத்தை காக்கக்கூடிய பணிகளிலே ஒரு நாளும் நாங்கள் பின்வாங்க போவது இல்லை. இது எங்களுடைய சமூகம், இது எங்களுடைய சமூகத்தை காப்பதற்கு எங்களை விட்டால் வேறு வழியே இல்லை. பிரச்சனை என்னவென்று சொன்னால், அரசியலிலிருந்து சமூகத்திற்கு வருகிறீர்களா அல்லது சமூகத்திலிருந்து நீங்கள் கிளம்புகிறீர்களா என்பதுதான். நான் சொல்லுவது சமூகத்திலிருந்து கிளம்புவோம், சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவோம், சமூகத்தில் மாபெரும் எழுச்சியை உருவாக்குவோம். அந்த எழுச்சி அரசியல் தான் தீர்வு என்று சொன்னால் அதை நாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் நான் சொல்லிட்டேன். எனவே நம்முடைய மூத்த வழக்கறிஞர் பெருந்தலைவர் காமராஜருடைய பெருமைக்குரிய சீடர், பெருந்தலைவர் காமராஜருடைய பெருமைக்குரிய சீடர், 1975 அக்டோபர் 2 இதே நாளிலே பெருந்தலைவர் மரணித்தார். பெருந்தலைவர் மரணித்தார் ஏறக்குறைய இன்றைக்கு 42 ஆண்டுகளுக்கு பிறகும், அவர் இறந்து 42 ஆண்டுகளுக்கு பிறகும் பெருந்தலைவருடைய பெருமை இன்றைக்கும் கொன்றாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் காட்டிய அளப்பரிய நேர்மை, தியாகம், அர்ப்பணிப்பு இந்த மண்ணுக்காக. எனவே இன்றைக்கு அவர் எந்த அளவிற்கு சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது என்னென்றால், ஏதோ நாங்கள் என்னுடைய தமிழ் சமூக பணியிலிருந்து நாம் ஒரு காலம் ஒதுக்கப் போவது இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நம்மை விட்டால் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்கு, நம்மை விட்டால் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்கு காத்திடுவதற்கு மிகச்சரியான ஆட்கள் யாராவது இருந்தால் நாம் ஒதுங்கி விடுவோம். மிகச்சரியான ஆட்கள், நேர்மையும் நெஞ்சுரமும் முழு அர்ப்பணிப்பும், இந்த சமூகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய எவராவது இருந்தால் நாம் ஒதுங்கி விடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நான் இன்றைக்கு சொல்லுகின்றதெல்லாம், நாங்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய பணியை காக்கக்கூடிய பணியில் நாங்கள் இருக்கிறோம் என்பது உண்மை. அணுகுமுறையில் தான் வித்தியாசம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனவே அந்த வகையில் மூத்த வழக்கறிஞர் முத்துக்கிருஷ்ணன் அவர்கள் ஆறுதல் கடனா, நாங்கள் களத்திலேதான் இருக்கிறோம், எனவே நாங்கள் சரியான நேரத்தில் சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். புறந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு மறந்தனா, காந்தி இந்த தேசத்தினுடைய தந்தையாக விளங்கக்கூடிய அண்ணல் காந்தியாரின் பிறந்த நாள் பெருந்தலைவர் காமராஜர் மறந்தனா. இன்றைக்கும் 42 ஆண்டுகளுக்கு பிறகும் பெருந்தலைவர் காமராஜர் நினைக்கப்படுகிறார் என்று சொன்னால் எது காரணம் என்ன, எது காரணம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பெருந்தலைவர் நிழலில் என்கின்ற பல நெடுமாறன் அவர்களுடைய புத்தகத்தை, அவர் எழுதிய புத்தகத்தை நான் படிக்கிறேன். அதிலே அத்தனை குறிப்புகள் இருக்கிறது. அவருடைய அளப்பரிய தியாகம், அளப்பரிய நேர்மை, அர்ப்பணிப்பு, இவை பற்றிய குறிப்புகள் அவ்வளவு இருக்கிறது. அவர் குறிப்பிடுகிறார், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த நேரம் அவருடைய அன்னையார் வருகிறார், சிவாமி அம்மையார் வருகிறார் இவரை பார்ப்பதற்காக, நேரடியாக வரவில்லை, வீட்டுக்கு வரவில்லை. இதில் இருக்கக்கூடிய தியாகராய நகரில் இருக்கக்கூடிய திருமணப்பிள்ளை, அந்த திருமணம் இருக்கக்கூடிய சாலையிலே இருக்கக்கூடிய இல்லத்திற்கு இவர் வரவில்லை. மாறாக அவருடைய உறவினர் வீட்டிற்கு வந்துவிட்டு உறவினர் வீட்டிலிருந்து அவர்களோடு ஒரு வாகனத்திலே சீருந்திலே வருகிறார். அந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் இல்லை, அவர் கோட்டைக்கு அலுவலகப்படியிலே சென்று விட்டார். எனவே காமராஜருடைய அன்னையார் வருகிறார், அங்கே அந்த வீட்டு பணியாளர் பைரவன் இருக்கிறார், அங்கே இருக்கிறார். அவர் அன்னையாரிடத்தில் பேசிவிட்டு
கொஞ்ச நேரத்திலே ஒரு அரை மணி நேரத்திலே அனுப்பி விடுகிறார். இது நடந்துவிட்டது. ஒரு 15 நாட்கள் கழித்து பல நெடுமாறனவர்கள் காமராஜருடைய அம்மாவாரை விருதுநகரில் சந்திக்கிற பொழுது சொல்லுகிறார், தம்பி நான் காமராஜரை பார்க்க வந்தேன், என்னுடைய மகனை பார்க்க வந்தேன், வந்த பொழுது வைரவன் வீட்டிலே தீ கூட கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். தீ கூட யார் பிறந்தவர்கள் காமராஜருடைய அன்னையார் வந்திருக்கிறார், அவருக்கு கூட வைரவன் தீ கூட கொடுக்காமலே அனுப்பிவிட்டார் என்று வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறார். பல நெடுமாறனவர்கள் வந்து சென்னை வந்து வைரவனிடத்திலே கோபப்பட்டு, ஏப்பா நம்முடைய தலைவருடைய அம்மா வந்திருக்கிறாரே, டீ கூட கொடுக்க கூடாதா என்று கோபப்பட்டு கேட்கிறார். அதற்கு வைரவன் சொல்லுகிறான், எப்பொழுதுமே பெருந்தலைவர் காமராஜர் 10 ரூபாயை கொடுப்பார், அந்த 10 ரூபாய் செலவழித்து முடிந்ததற்கு பிறகுதான் 10 ரூபாய் கொடுப்பார். அன்றைக்கு அன்னை வந்திருந்த நேரத்தில் அந்த 10 ரூபாயும் செலவாகிவிட்டது, கையிலே காசு இல்லை என்று சொல்லியிருந்தார். கையிலே காசு இல்லை. இந்த தேசத்தினுடைய முதலமைச்சராக, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் இருந்த பெருமகனார், அவருடைய வீட்டிலே எப்படி இருந்தது, அவருடைய அன்னைக்கு கூட டீ வாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதியில்லாத ஒரு சூழலில், எளிய சூழலில் ஏதோ ஒன்றைக்கு சொன்னாரே, ஒரு துறவியை போல வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் நாம் ஏற்கனவே சொன்னதே, 1975 அக்டோபர் 2 அவர் மரணித்த பொழுது அவருடைய பட்டகத்தை திறந்து பார்த்த பொழுது 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பெருமகனாருடைய சொத்துக்கள் என்னவென்று எல்லோரும் ஆசையோடு பார்த்த பொழுது உள்ளே இருந்தது 5 கதர் வேட்டிகள், கதர் சட்டை, 200 ரூபாய் பணம், சில சில்லறை காசு. இதுதான் இந்த தேசத்தை 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக ஆண்ட பெருமகனாருடைய சொத்துக்கள். நினைத்து பார்க்க முடியுமா? இன்றைக்கு ஒரு கவுன்சிலருடைய சொத்துக்களை கணக்கிட முடியுமா? இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிலே அப்படியானால் எந்த அளவிற்கு இன்றைக்கு நேர்மை புறந்தள்ளப்பட்டு ஊழல் இன்றைக்கு நம்முடைய அரசியலிலே வியாபித்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய அண்ணன் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார். என்னுடைய அண்ணன் எனக்கு மூத்த சகோதரர். என்னை சென்னை லயோலா கல்லூரியிலே நான் படிப்பதற்கு அவர்தான் அன்றைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து லயோலா கல்லூரியிலே நாம் சேர்த்து விட்டவர். இன்றைக்கு அவர் சென்னையிலே விளைக்க முடிய முடியாமல் கிராமத்திற்கே சென்று விட்டார். அவர் சொன்னார் எங்களுடைய ஊரிலே கடந்த தேர்தல் 2016 தேர்தல் 3 மாதம் நடந்த தேர்தலிலே எல்லோருக்குமே பணம் வழங்கப்பட்டது. எல்லா குடும்பத்திற்கும் என்னுடைய கிராமத்தில் எல்லாருக்கும் பணம் வழங்கப்பட்டது. என்னுடைய கிராமத்தில் என்னுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, என்னுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், எல்லாருக்கும் தொகுதியிலே பணம் வழங்கப்பட்டது. அந்த ஊரிலேயே ஒரே ஒரு குடும்பம் மட்டும் பணத்தை வாங்காமல் மறுத்தது என்று சொன்னால் அது என்னுடைய சகோதரனுடைய குடும்பம். அது ஏதோ சகாயம் இதை கோபித்துக் கொள்வார் என்பதற்காக இல்லை, அவருக்கு கூட ஊழல் மீது அவ்வளவு அறக்கோபம் இருக்கிறது. அந்த நாட்டை சீரழித்து விட்டார்கள் என்கின்ற கோபம், அறக்கோபம் இருக்கிறது அல்லவா, அது உண்டு. எனவே அத்தகைய அறக்கோபத்தை, அறச்சீற்றத்தை நம்முடைய மக்கள் பாதை இன்னும் நான் உருவாக்கவில்லை என்றுதான் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு கூட உங்களுடைய அந்த பத்திரிகைகளில் அந்த இதழிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, மாற்றம் வேண்டும், அறவே மாற்றம் வேண்டும் என்றால் அறச்சீற்றம் வேண்டும் என்ற அதனுடைய ஒரு கோட்டாக அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சீற்றம் இன்னமும் வரவில்லை. எவ்வளவு அக்கிரமம் நடக்கிறது இந்த தேசத்தில், எவ்வளவு அக்கிரமம், ஆனால் அதற்கு இணையான, அதற்கு மேலான கோபத்தை நான் பார்க்க முடியவில்லை. சிறிய கோபத்தை கூட பார்க்க முடியாத அளவிற்கு என் சமூகம் இப்படி கிடக்கிறது என்று எண்ணி நான் வேதனைப்படுகிறேன். இயல்பாக கோபம் பெற வேண்டும், சாதாரணமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களை எல்லாம் பார்க்கிறோம், படித்த இளைஞர்கள் பிஏ படித்திருக்கிறார், 4000 ரூபாய்க்கு சென்னை மாநகரிலே 4000 ரூபாய், 3000 ரூபாய்க்கு வேலைக்கு அவர் பார்த்திருக்கிறார். பிஏ படித்தவருடைய நிலையில்தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் தமிழ் மண்ணிலே மட்டும் 90 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் படித்த பட்டதாரிகள், படித்தவர்கள், அது பல்வேறு பொறியியல் பட்டதாரியாக இருக்கலாம், அல்லது ஆசிரிய பட்டதாரியாக இருக்கலாம், படித்த பட்டதாரிகள், படித்தவர்கள், படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலே
அவர்கள் இன்றைக்கு பதிவு செய்து வேணமில்லாமல் காத்திருக்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்கிறது. ஆனால் படிப்பறிவு குறைவாக வேணது படித்தோ ஒரு சாதாரண நிலையில் 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சாதாரண கத்தரிக்காய் வியாபாரியாக இருப்பார். ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலிலே சேர்ந்து பதவியை பெற்று பல கோடிகளுக்கு அனுமதியாவதை நாம் எப்படி அனுமதிக்கிறோம்? கோபம் வர வேண்டாமா? அத்தகைய அறக்கோபத்தை நான் இன்னும் பார்க்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. எனவே இன்றைக்கு நம்முடைய மூத்த வழக்கறிஞர் நம்முடைய முத்தகிருஷ்ணன் அவர்களுக்கெல்லாம் சொல்லுவதெல்லாம் அன்றைக்கு கூட சொன்னார்கள். 1977 தண்டபாடு என்று சொன்னார். நான் அப்பொழுது சிறுவன். எனக்கு நினைவிருக்கிறது 1977 தமிழ்நாட்டில் அன்றைக்கு பழைய காங்கிரஸ் 3 இடங்களிலே வென்றது. மத்திய சென்னை 1, குமரி, நாகர்கோவில் 2, 3, வேலூர் என்று நான் கருதுகிறேன். தண்டாயுதபாடி, நாகர்கோவில், குமரி இருந்தவர்கள், மத்திய சபை பாரா அவர்கள், பாராமச்சந்திரன் அவர்கள், பிறகு மத்திய மின்துறை அமைச்சராக அன்றைக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று நினைக்கிறேன். எனவே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், 40-45 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தேசத்தின், என்னுடைய மண்ணின், தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு மிக குறைவாக இருந்தது. இதில் இன்றைக்கு இருப்பதிலே பாதியாக இருந்தது. 30-35% 40% என்கிற அளவிற்கு இருந்தது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் அன்றைக்கு கூட நல்லவர்களை, நேர்மையாளர்களை நம்முடைய மக்கள் தேர்வு செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு கல்வி அறிவு பெருகி இருக்கிறது, 1 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் தேர்வு செய்யப்படுபவர்கள் எல்லாம் அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற பொழுது வேதனையாக இருக்கிறது. எனவே நாம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இளைஞர்களுடைய அந்த செயல்பாடுகள் போதாது என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே அத்தகைய செயல்பாடு உள்ள ஒரு இயக்கமாக மக்கள் வாதை வளர்வதற்கு இன்றைய இதன் உதவும் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த இதழ் தொடங்குகின்ற இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்றால், நான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்களை சென்றடைய வேண்டும். உங்களுடைய இந்த இதழ், அது ஈ மேகசினாக வருகின்ற பொழுது, ஆன்லைன் மேகசினாக வருகின்ற பொழுது, நிச்சயமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய, பூமித்தந்தங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை விரும்பி வாசிக்கக்கூடிய ஒரு இதனாக மாற்றக்கூடிய அந்த சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ் சமூகம் ஏதோ இந்தியாவினுடைய கடைக்கோடியிலே, தென்பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சமூகம் அல்ல. இன்றைக்கு தமிழ் சமூகம் அது உலகெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு சர்வதேச சமூகமாக மாறியிருக்கிறது என்பது நமக்கு பலம். சாதிக்க முடியும். இந்தியாவிலே எந்த சமூகம் சாதிக்கிறதோ இல்லையோ, என் சமூகம் சாதிக்கும் என்பதற்கு காரணம் உலகெங்கும் இன்றைக்கு வியாபித்திருக்கிறது. எனவே அத்தகைய நிலையில் இந்த இதழ் நிச்சயமாக தொடர்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால், இந்த கணினி யுகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய வியத்தகு மாற்றங்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனால் எனக்கு தெரியும், தமிழர்கள் ஆற்றலிலே மிகச்சிறந்தவர்கள். அது இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆற்றல் பெற்ற ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் சமூகம். ஆனால் தன்னுடைய ஆற்றலில் உலகத்திலே கூட சொல்லுவார்கள், பல பேர் சொன்னார்கள், உங்களுடைய பலம் உங்களுக்கே புரியவில்லை என்று என்னை பார்த்து சொன்னார். எனக்கு பெரிய பலம் இருக்கணும். உங்க அரசியலுக்கு வாங்க சொல்லக்கூடியவங்கெல்லாம் சொல்லக்கூடிய வாசகம் என்ன என்று சொன்னால், உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியவில்லை என்று சொல்லுவார்கள். ஒருவேளை கால் பண்றதுக்காக அப்படி சொல்றாங்களோ என்னங்கிறது தெரியல. ஆனால் நான் பல முறை இப்படியெல்லாம் நான் உடனே நான் ரொம்ப மயங்கி எல்லாம் போயிட மாட்டேன். நான் கடந்து வந்திருக்கிறேன், பல பாதைகள்ல அடிபட்டு கடந்து வந்திருக்கிறேன். 24 இடம் 25 இடம் என்று சொன்னாங்க. 24 இடம் 25 இடம், இது ஒரு சாதாரண இடம் மாற்றம் என்பதல்ல. அந்த இடமாற்றம் ஒவ்வொரு முறையும் நடக்கின்ற பொழுது ஒரு அநீதிக்கு எதிராக நான் குரல் கொடுத்திருக்கிறேன். அங்கே ஒரு அநீதிக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். இடமாற்றுகின்ற பொழுது நான் பட்டிருக்கக்கூடிய வலி, வேதனை, அவமானம், இதையெல்லாம் உள்வாங்கி எனக்கு அனுபவம் நிறைய கிடைத்திருக்கிறது. அதனால் நான் அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளிலே நான் உடனடியாக அப்படியா என்றெல்லாம் நான் மயங்கி விடுவதாங்க. ஆனால் நான் உள்வாங்கினேன். இன்றைக்கு நம்முடைய மூத்த வழக்கறிஞர் முத்துக்கிருஷ்ணன் சொல்லுவதிலே அது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. பிறந்தவர் நிலவிலே அவர் வளர்ந்தவர்,
மனதை அதை நான் உணர்கிறேன் உணர்கிறேன். நான் சொன்னதெல்லாம் நாங்கள் களத்திலே இருக்கிறோம். பிரச்சனை என்னவென்று சொன்னால் சமூகத்திலிருந்து தொடங்குவோம் என்று நான் சொல்லுகிறேன், நீங்கள் அரசியலிலிருந்து தொடங்குங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய பணி நான் சமூகத்தில் தமிழ் சமூகத்தை காக்கக்கூடிய பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம். நாம் களத்திலே இருக்கிறோம். எனவே வித்தியாசம் அதுதான். ஆனால் இன்றைக்கு உள்ள சூழல், இன்றைக்கு உள்ள சூழல், இங்கிலாந்துடைய முதல் பிரதம அமைச்சர் ராபர்ட் வால்பன் சொல்லுவதைப் போல ஆல் மென் ஆர் பிரைஸ் என்று சொல்லுவார். எல்லா மனிதர்களுக்கும் விலையுண்டு என்று சொல்லுவார், எல்லா மனிதர்களுக்கும். ஆனால் அதற்கு விதிவிலக்காக நாம் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எல்லா மனிதர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் விலை உண்டு என்று சொல்வார் எங்களை. ஆனால் போப் கிரகரி, ஏழாம் கிரகரி, போப் ஏழாம் கிரகரி என்று சொல்வார்கள். The universe would not be rich enough to buy the oath of an honest man என்று ஒரு வார்த்தையை நான் படித்திருக்கிறேன். அதாவது இந்த பிரபஞ்சம் ஒரு நேர்மையாளனுடைய வாக்கை பெறுவதற்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது மிகப்பெரிய வசதி பெற்றது அல்ல என்று அவர் சொல்லுவார். உண்மையிலேயே ஒரு தனி மனிதன் நேர்மையாக இருக்கிற பொழுது அவனுடைய வாக்கை பெறுவது, நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அவனுடைய வாக்கை பெற முடியாது, ஒரு நேர்மையாளன் என்று அந்த ஏழாம் கிரகரி போட் சொல்லுகிறார். எனவே இரண்டு பக்கமும் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் தெரிஞ்சோ தெரியாமல் மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தை பரப்பியிருக்கிறார்கள் ஊழல்வாதிகள். ஊழல்வாதிகள், ஊழல்வாதிகள் இந்த தேசத்தினுடைய எதிரிகள். ஹேவல் சொல்வதைப் போல ஃபைட்டிங் கரப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைட்டிங் டெரரிசம் என்று சொல்றார். அதாவது பயங்கர, அதாவது ஊழலுக்கு எதிராக போராடுவது என்பது பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவதற்கு இணையானது என்று சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் ஊழல் செய்பவர்கள் பயங்கரவாதிகள், மிக மோசமானவர்கள். எப்பொழுதோ நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த ஊழல்வாதிகள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், the socialization of corruption என்று சொல்லுவார்கள். அதாவது ஊழலையே சமூகமாக்கி விடுவது என்பது அது ஊழல்வாதிகளுக்கு மிகவும் சாதகமானது. நான் மட்டும் ஊழல் செய்தால் அல்லது என்னுடைய குழு மட்டும் ஊழல் செய்ய ஈடுபடக்கூடியவர்கள் மிக எளிதாக செய்து விட்டார்கள். the socialization of corruption என்று சொல்லக்கூடிய சமூகத்தையே ஊழல் மயமாக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி விட்டார்கள். நம்முடைய மக்கள் வரி வறுமை அறியாமல் இருந்திருக்கக்கூடிய நம்முடைய சமூகமும் அதற்கு பறிபோய்விட்டது. எனவே அதனை மீட்டெடுக்கக்கூடிய மகத்தான வழியை நம்முடைய மக்கள், நம்முடைய மக்கள்வாத இளைஞர்கள் செய்ய வேண்டும். எனவே அத்தகைய பணியை தொடங்குவதே ஒரு மகத்தான அரசியல் என்று நான் கருதுகிறேன். எனவே இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய வழக்கறிஞர் நம்முடைய முத்துக்கிருஷ்ணன் அவர்களை அவர்களுக்கு சொல்லுவதைப் போல அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவதெல்லாம், நிச்சயமாக நாங்கள் களத்திலே இருக்கிறோம். தமிழ் சமூகத்தை, தமிழ் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய களத்திலே இருக்கிறோம். அது ஓட்டு அரசியலுக்கு நாங்கள் ஆமதித்து விட்டோம் என்றால் அது நாம் தள்ளியேதான் இதுகாரம் நாங்கள் இருக்கிறோம். எனவே நாம் சமூகத்திலிருந்து தொடங்குகிறோம். மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நாளைக்கே பணியை தொடங்குவோம். இன்றைக்கு கூட நம்முடைய எம்பி நிர்பன் அவர்கள் சொன்னதைப் போல இந்த தமிழ் சமூகத்தில் மகத்தான விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும், ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். அத்தகைய பணியை நாளையிலிருந்து தொடங்குங்கள் என்று சொன்னதைப் போல உடனடியாக இடத்திலே திட்டம் இருக்கிறது என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட நிலையில் நான் இந்த ஊழலுக்கு எதிரான அந்த ஆவேசத்தை, அந்த அறச்சீற்றத்தை நாம் காண்பிக்க வேண்டும். அத்தகைய பணிகளிலே நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். எனவே அதற்கு நம்முடைய இதழ் உதவும் என்று கருதுகிறேன். நிச்சயமாக இந்த இதழ், இந்த எழுத்துக்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும். நம்முடைய அன்பிற்குரிய நாகசாமி அவர்கள் கூட இங்கே குறிப்பிட்டதைப் போல பிரெஞ்சு புரட்சி 1789 நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி, அதற்கு வித்திட்டவர்கள் அந்த ரோஸ்வோ வால்டர் என்ற மகத்தான சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், அவர்கள் அவர்களுடைய எழுத்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எப்படி பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்டார்களோ அதை போல மக்கள் பாதையில் எழுதுங்கள். உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் தமிழ் சமூகத்தின் மகத்தான மாற்றத்தை, புரட்சியை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு அதுதான் தேவை, இன்றைக்கு அதுதான் தேவை. மிகவும் எனக்கு தெரிகிறது மிகவும் மோசமான ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் இறங்குவதுதான் தீர்வா என்று சொன்னால் இன்னும் என்னால் அதை அனுமானிக்க முடியவில்லை. எனவே மக்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கும் நாம் தொடங்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே நான் இன்றைக்கு சொல்வது, இன்றைக்கு உங்களுடைய இதழாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பணியாக இருந்தாலும் சரி,
நாளையிலிருந்து ஊழலுக்கு எதிரான பணியில் நீங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். நாளையிலிருந்து நாம் விதைப்பந்தை வீசுகிறோம், அவசியம்தான். நாம் நீராதாரங்களை விதைப்பந்துகளை வீசுகிறோம், அவசியம்தான். நீராதாரங்களை வலுப்படுத்துகிறோம், அவசியம்தான். இரத்த தானம் செய்கிறோம், அவசியம்தான். அதற்கு இணையாக, அதற்கு மேலாக நம்முடைய சமூகத்தை, தமிழ் சமூகத்தை இன்றைக்கு அரித்து, புற்றுநோயைப் போல அரித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா, அரித்துக் கொண்டிருக்கிறதமா இந்த ஊழலும் லஞ்சமும். அது அகற்றக்கூடிய பணியை மிக விரைவாக தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்ளுகிறேன். அத்தகைய முறையில் நம்முடைய மக்கள் வாதை பயணிக்குமேயானால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். குறிப்பாக உங்களுடைய நேர்மையின் பாதையில் இதழ் அதற்கு கைகொடுக்கும். எனவே அந்த இதழ் இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்முடைய தமிழ் சமூகத்தில் அது ஏற்படுத்தும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த இதழ் கொண்டு வருவதற்கு முயற்சித்த மருத்துவர் பிரதாப் அவர்களுடைய அவருடைய குழு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையாடுகிறேன். வணக்கம். ஐயா திரு முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய நமது மக்கள் பாதையின் கலப்பை திட்ட ஒருங்கிணைப்பாளர் நண்பர் ரவிக்குமார் அழைக்கிறேன். நேர்மையின் பாதை இதழின் இணை ஆசிரியர் அன்புக்குரிய பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு சிறப்பு செய்த மாநில ஒருங்கிணைப்பாளர் இளந்தெருமாறனை அழைக்கிறேன். நன்றியுரை வழங்க காஞ்சிபுரம் மாவட்ட இணை துணை ஒருங்கிணைப்பாளர் இரா ரவி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் பாதையின் வழிகாட்டி தன்னார்வலர்களுக்கும் களப்பணியாளர்களுக்கும் விருதாகவும், வாசிக்கும் மக்களுக்கு ஒரு விருந்தாகவும் அமையும் நேர்மையின் மாத இதழை துவங்கி வைத்து நமக்காக சிறப்புரையாற்றிய நேர்மையாளர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவின் திருக்கரங்களால் முதல் இதழை பெற்றுக்கொண்ட வழக்குரைஞர் திரு முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதழின் ஆசிரியர் மற்றும் மக்கள் பாதையின் தலைவர் திரு நாகசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்து வாழ்த்துடைய வழங்க எக்ஸ்மோராவின் நிறுவனர் தலைவர் நிர்மல் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மக்கள் பாதையின் மாநில செயலாளர் திரு சங்கரையா அவர்களுக்கும், மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு இளந்திருமாறன் அவர்களுக்கும், கலப்பை திட்ட பொறுப்பாளர் திரு ரவிக்குமார் அண்ணன் அவர்களுக்கும், இதழின் இணை ஆசிரியர் திரு சிந்து பாஸ்கர் அவர்களுக்கும், வடிவமைப்பாளர்கள் திரு தேவன் அவர்களுக்கும், வடிவேல் மெய்யப்பன் அவர்களுக்கும், இந்த இதழின் துணை ஆசிரியரும் தென்சென்னை கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான மருத்துவர் பிரதாப் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய பாலசுப்ரமணியன் என்கிற கவிதை பூக்கள் பாலா அவர்களுக்கும், திரள் திட்ட பொறுப்பாளர் திரு பஷீர் அண்ணன் அவர்களுக்கும், சேலத்திலிருந்து வந்திருக்கும் நமது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் பெருமாள் அவர்களுக்கும், மற்றும் வில்சன் திரு தமிழன் விக்னேஷ், திரு கௌதம், திரு பாண்டியன், திரு தமிழ் எழிலன் ஆகியோருக்கும், முக்கியமாக
மக்கள் பாதை நிகழ்வுக்கு எப்போது இடம் கேட்டாலும் தந்து உறவும் நமது நண்பரும் ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேகசினோட லான்ச் முடிஞ்சு கலைஞ்சு போகிறாங்க. ஜஸ்ட் ஓவர் நந்தினி.